இந்த என்ன பார்க்க போறோம் சமையல் கேஸ் ரேஷன் கார்டு வங்கி கணக்கு ஒரே நேரத்தில் ஓவர் ஸ்பீடு எடுத்த தமிழ்நாடு அரசு தமிழகத்தில் மகளிருக்கான ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டத்திற்கான வேலைகள் மும்பரமாகியுள்ளன அந்த வகையில் இரண்டு வகையான நடவடிக்கைகளில் தமிழக அரசு துரிதமாக துரிதமாகியுள்ளது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அறிவிப்பு குறித்து கடந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதி நிதியமைச்சர் அறிவித்தார் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் அறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளான செப்டம்பர் மா செப்டம்பர் மாதம் முதல் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பும் வெளியிட்டிருந்தது இந்த உரிமைத் தொகையை அரசு எதன் மூலம் எப்படி தரப்போகிறது நேரடியாகவே வங்கிக் கணக்கு வங்கிக் கணக்குக்கு உரிமைத் தொகை சென்றுவிடுமா என்றெல்லாம் தெரியவில்லை மகளிர் உரிமை தொகையை மாநில தலைமை மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் சார்பில் ரேஷன் கடைகளில் மைக்ரோ ஏடிஎம் கருவிகள் வாயிலாக பட்டுவாடா செய்ய தமிழ்நாடு அரசு நினைக்கிறதா அதன்படி கூட்டுறவு வங்கிக் கணக்கில் மட்டும் உரிமைத் தொகை செலுத்தப்படும் என்கிறார்கள் அதாவது ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகையை ரேஷன் கார்டு மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக வரவு வைக்கப்படுமா என்பது குழப்பமாகவே இருக்கிறது வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்பட்டால் இஎம்ஐ உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வங்கிகளில் இருந்து அந்த பணம் நேரடியாக எடுத்து கொள்ளப்படும் அதே சமயம் ரேஷன் கார்டு வழியாக ரேஷன் கடையிலேயே பெண்களுக்கான உரிமைத் தொகை வழங்கப்பட்டால் அதிலும் கூட பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது என்பதால் ஆயிரம் ரூபாய் எப்படி கிடைக்கப் போகிறது என்ற குழப்பம் வட்டமடிக்கிறது ஆனால் தமிழக அரசோ தன்னுடைய பணிகளை ஜூராக துவக்கி துவங்கி செய்து கொண்டிருக்கிறது அதன்படி இரண்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி உள்ளது ஒன்று வங்கி கணக்கு இல்லாதவர்களுக்கு அஞ்சல் கணக்குகளை திறக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதாவது குடும்பத்தில் வங்கி கணக்கு இல்லாத பட்சத்தில் குடும்ப தலைவி பெயரில் அஞ்சல் துறை சேமிப்பு கணக்கு தொடங்க சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது இப்போதைக்கு சேலம் மாவட்டத்தில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது நேற்றும் கூட முகாம்கள் நடத்தப்பட்டது அதேபோல் வரும் இருபதாம் தேதியும் நடக்க உள்ளது எப்படி பார்த்தாலும் செப்டம்பர் மாதம் துவங்குவதற்குள் இந்த முகாம்களை மாவட்டத்தில் மாவட்டங்களில் நடத்திவிடுவது என்று முனைப்பில் தமிழக அரசு தீவிரமாகி வருகிறது அதே போல் தமிழ்நாட்டில் இரண்டு கோடி இரண்டு புள்ளி இருபத்தி நாலு கோடி குடும்ப ரேஷன் அட்டைகள் செயல்பாட்டில் உள்ளன கடந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இதுவரை இப்போது வரை பதினைந்து லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் ஆதரவற்றவர்கள் முதியோர் கூலி வேலை பார்ப்பவர்கள் நடைபாதை வியாபாரிகள் மீன் விற்பனை என பலரும் ஆயிரம் ரூபாய் தொகை திட்டத்தின் கீழ் பயனடைய உள்ளன எனவே புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பிக்க துவங்கிவிட்டனர் ஆனால் ஒரே வீட்டில் வசிப்பவர்கள் தாய் தந்தை பெயரில் ஒரு கார்டும் மகன் மருமகள் பெயரில் இன்னொரு கார்டும் கேட்டும் விண்ணப்பித்து வருகிறார்களாம் இதனால் உணவு வளங்கள் துறைக்கு புதிய கார்டு கேட்டு வரும் விண்ணப்பங்கள் எக்கச்சக்கமாக பெருகிவிட்டதாம் ஆனால் எல்லோருக்குமே கார்டுகளை தந்துவிடுவதில்லை தங்களுக்கு வந்து சேரும் விண்ணப்பங்களில் தகுதியான ரேஷன் கார்டுகளை தேர்ந்தெடுக்க விண்ணப்பத்துடன் இணைந்திருக்கும் ஆவணங்கள் சரியாக உள்ளதா என்பதை எல்லாம் அதிகாரிகள் முதலில் ஆய்வு செய்கிறார்கள் அதன் பிறகு சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரரின் முகவரிக்கு நேரடியாகவே சென்று வீட்டை ஆய்வு செய்கின்றன அந்த வீட்டில் கிச்சன் ஒன்று உள்ளதா அல்லது இரண்டு உள்ளதா அடுப்பு ஒரு அடுப்பா இரண்டு அடுப்பா யார் பெயரில் உள்ளது ஒரு கேஸ் சிலிண்டரா இரண்டு கேஸ் சிலிண்டரா அது யார் பெயரில் உள்ளது என்பதையெல்லாம் நேரில் சென்று பார்த்து வருகிறார்களாம் இவை அனைத்தையும் சரிபார்த்த பிறகே புதிய ரேஷன் கார்டுக்கு அதிகாரிகள் பரிந்துரை செய்து வருகிறார்களாம் இந்த ஆய்வு பணிக்கு ஊழியர்கள் சென்று வருவதால் விசாரித்து முடித்த பிறகே புதிய ரேஷன் கார்டு அச்சிடப்படுகிறது என்கிறார்கள் எனவே இந்த ஆய்வுகள் முடியவோ எப்படியும் மூன்று மாத காலம் ஆகும் என்றும் சொல்கிறார்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு பக்கம் அஞ்சலக முகாம்கள் மற்றொரு பக்கம் ரேஷன் கார்டு ஆய்வுகள் என தமிழக அரசு தன்னுடைய துரித பணிகளை முடக்கிவிட விட்டுள்ளது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்